Welcome to Super Mom's Kitchen channel. Don't forget to subscribe. Hi friends, in the week nama paaka porathu romba healthyana or dessert item. இது என்னென்னா கேரட்டும் பாதாமியும் மிக்ஸ் பண்ணி ஒரு கீர் செஞ்சுருக்கேன். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா 25 to 30 பாதாம்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கேஷ்யூஸ் ஒரு 5 to 10, பிகாஸ் அந்த கேஷ்யூ வந்து திக்னஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நான் கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன். இதை 5 to 6 ஹவர்ஸ் வந்து நல்லா தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. அந்த தண்ணியை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு தேவையான கேரட் வந்து ஒரு 5 to 6 கேரட்டு, சின்னதாக இருந்தால் நீங்கள் 5 to 6 எடுத்துக்கலாம். அதே பெருசாக இருந்ததுன்னா ஒரு 2 to 3 எடுத்துக்கோங்க. நான் மொத்தம் 4 பேருக்கு தான் செய்கிறேன், ஸோ அந்த அளவு எடுத்துருக்கேன். ஸோ கேரட்டை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் ஈவனாக வேகும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன குக்கர் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு 1 to 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி 3 to 4 வெசல்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு நீங்கள் குக்கரோட லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரட் எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. அதே மாதிரி பாதாமும் 75% வந்து குக் ஆகிட்ருக்கும். பிகாஸ் நம்ம ஊற வச்சு தான் வந்து இதில் 3 வெசல்ஸ் விட்டுருக்கோம். ஸோ அதுவும் நல்லா குக் ஆகிருக்கும். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பாதாமில் இருக்கிற அந்த ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிடலாம். ஸோ ஸ்கின்னோட நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிங்கன்னா அதோடய டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். ஸோ நான் அதில் இருக்க ஸ்கின்னை எப்படி பீல் பண்ணுற பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்துகிட்டு அது எடுத்தாலே வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து நான் திருப்பி அதே பேன்லேயே நான் ஊற்றி கொதிக்க வைக்கிறேன். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன்னா நம்ம வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 1 week வரைக்கும் நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதை வந்து ஹீட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அதே பேனில் போட்டுட்டு நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஸோ பாயிலிங் ஸ்டேஜ் வந்த பிறகு இதை நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க. டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு கூல்டவுன் ஆகட்டும்னு அப்படியே விட்டுடுங்க. இதில் நான் வந்து சுகர் ஜாகரி எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ நான் இதில் என்ன ஆட் பண்ணுறேன்னா இதுக்கு பதிலாக நான் வந்து கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் இதில் சுகரும் இதுவும் ஆட் பண்ணிங்கன்னா, ஸோ மில்க் நீங்கள் தனியாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்கள். பட் ஸ்ட்ரைட்டாகவே கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக, அந்த மில்க் ஃப்ளேவரோட செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. என் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டியான ஈஸியான கேரட் பாதாம் கீர், ரொம்ப ஹெல்த்தியான வேலை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சர்வ் பண்ணும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் ரொம்ப பெருசுங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இந்த கேரட் பாதாம் கீர் ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.